இன்னைக்குப்பா அம்மா உங்களுக்கு ரொம்ப ஹெல்தியான வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு காட்டுறேன்ப்பா. இதில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குப்பா. நம்ம உடம்புல உள்ள மசில் வந்து நல்லா டைட் ஆகும், அதிக நேரம் பசிக்காது, பசியும் தாங்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம்ப்பா. அம்மா வந்து உங்களுக்கு இந்த சம்பா கோதுமையில் ஒரு அருமையான உங்களுக்கு ரெசிபி செஞ்சு காட்டுறேன். இது வந்து நம்ம வந்து எப்பவுமே சப்பாத்திக்கு நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு திருப்போம் இல்லையா, அதே நார்மலாக இது வந்து எப்பயும் நம்ம வீட்டில் கோதுமை இது தான் வாங்குவோம். இந்த கோதுமை வாங்குவோம், அதே இது வந்து சம்பா கோதுமை. சம்பா கோதுமை வந்து விலை காஸ்ட்லியாக இருக்கும்ப்பா. இது 35 ரூபானா இது 60 ரூபா. இதில் வந்து அதிகமான ப்ரோட்டீனும் இருக்குது, நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கும் நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த சம்பா கோதுமை இருக்கலப்பா, அதை அம்மா வந்து நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சு மிஷினில் திரிச்சு கொண்டு வந்துருக்கேன். இது வந்து கப்பு உடைய அளவுப்பா வந்து 50 கிராமு. 50 கிராம் வந்து நம்ம சம்பா கோதுமை மாவு போட்டு கொடுப்போம். இது வந்து சிறுதானியத்தில் ஒன்றுப்பா, இது வந்து சிறுதானியத்தில் ஒன்று வெள்ளைச்சோளம். இது எல்லா கடையிலையுமே கிடைக்கிது. அதே மாதிரி நம்மளுக்கு ரெடிமேட்லேயே நம்மளுக்கு வெள்ளைச்சோளம் மாவும் கிடைக்கிது. அதனால் அம்மா வந்து பலசர கடையில் வெள்ளைச்சோளம் மாவு வாங்கியிருக்கேன். இது சம்பா கோதுமை மாவு வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். அதே அளவு நம்ம இந்த சோள மாவு எடுத்துக்கிடுவோம். வெள்ளைச்சோள மாவு அதே அளவுக்கு ஒரு 50 கிராம் எடுத்துக்கிடுவோம். இதையும் போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம், பிங்க் சால்ட்டு. அப்போ அம்மா வந்து சுடுதண்ணி வச்சுருக்கேன். இப்போ சுடுதண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம். பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம், சுடுதண்ணி ஊற்றிக்கிடுவோம். நல்லா ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அம்மா இந்த கப்பில் தான் நிறனு சோள மாவும் சம்பா கோதுமை மாவும் எடுத்திருந்தேன். அதே கப்பில் தண்ணி கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம வந்து மாவு எந்த அளவுக்கு எடுத்திருந்தோமோ அந்த அதே கப்பில் நம்ம ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கு. கொஞ்சோண்டு நெய் போட்டுக்குருவோம்ப்பா. ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். சும்மா லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்கு இதையும் நம்ம பிசைஞ்சுக்குருவோம். இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மாவை ரெஸ்ட்ல வச்சுருவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன், கடாய் சூடாகட்டும். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒட்டிக்கிடுவோம். கொஞ்சம் கடுகு போட்டுக்குருவோம். கடு கொஞ்சம் பொரியட்டும். 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். 2 பல் பூண்டுப்பா பொடியாக நறுக்கியிருக்கேன், இதையும் போட்டுக்கிடுவோம். இஞ்சி கொஞ்சமாக திருவி போட்டுக்கிடுவோம். இஞ்சி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஜீரணத்துக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை எடுத்துருவோம். இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா நல்லா. அப்பா அம்மா வந்து சின்ன வெங்காயத்தில் ஒரு 6 பீஸு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கிடுவோம். இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஒரு சின்ன பச்சை மிளகாப்பா, இதையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். இது பீன்ஸ் ஒரு 6 பீன்ஸ் எடுத்திருக்கேன், இதையும் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன், இதை இதில் போட்டுக்கிடுவோம். கேரட் மீடியமான கேரட் ஒன்று எடுத்திருக்கேன், இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். மீடியமான கேரட்டை அம்மா வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கிடுவோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்குவோம். 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கிடுவோம்ப்பா. தனியா பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா போட்டுக்கிடுவோம் 1/2 டீஸ்பூன், மிளகுப்பொடி போட்டுக்கிடுவோம். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம், பிங்க் சால்ட்டு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மீடியமான குடமிளகாப்பா, அதில் வந்து பாதி எடுத்திருக்கேன், அதையும் பொடியாக நறுக்கியிருக்கேன், இதையும் போட்டுக்கிடுவோம். இதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு காய் வேகிறதுக்கு தண்ணி தெளிச்சுடுவோம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சு வேக விடுவோம். இப்போப்பா 5 நிமிஷம் ஆயிடுச்சு, காய் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணுவோம். தண்ணி ஃபுல்லாக நல்லா வத்தி வச்சு
இப்ப அம்மா வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், வேக வச்சு வச்சிருக்கேன். இதுல நம்ம வந்து பாதி உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறோம். இப்ப தோலை உரிச்சாச்சுப்பா, இத வந்து நல்லா கட் பண்ணிக்கிறோம். இத நல்லா உதுத்து விட்டு போட்டுருவோம். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுட்டுருக்கோம். அம்மா வந்து கொத்தமல்லி எல்லாம் எடுத்திருக்கேன். கொத்தமல்லியை நல்லா பொடிசா நறுக்கி போட்டுக்கிறோம். இப்போ கொஞ்சமா அம்மா வந்து எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன்ப்பா, இதை கொஞ்சம் நல்லா புளிஞ்சுக்கிறோம். புளிஞ்சுக்கிறோம் லைட்டா. சின்னதா எடுத்திருக்கேன், காலையில் கம்மி. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்பப்பா கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கிறோம். பவுல்ல மாத்தியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை நல்லா ஆற விட்டுருவோம். இப்பப்பா 5 நிமிஷம் மாவை ரெஸ்ட்ல வச்சிருந்தோம். இப்போ ஓபன் பண்ணுவோம். நல்லா மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. நல்லா திருப்பி கொஞ்சம் லைட்டா பிசைஞ்சுக்குருவோம். நல்லா சாஃப்டா இருக்கு. இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக சப்பாத்தி அளவுக்கு மாவு போட்டுக்கிறோம். மாவு உருட்டிக்கிறோம். இப்போ இதை அமைக்கி விட்டுக்கிறணும். இப்படி நம்ம கிண்ணம் மாதிரி இப்படி வச்சுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசா அது செய்கிறோமோ அந்த மாதிரி இப்படி தட்டி விட்டுக்கணும். தட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த ஸ்டஃபிங் இருக்குல்லையா, ஸ்டஃபிங்கை வந்து நம்ம எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிறோம். இதை போகிறோம் மேலே ஸ்டஃபிங்கை அமைக்கி விட்டு மேலே வச்சுக்கோம். இப்படி பால் மாதிரி திருப்பி கொண்டு வந்துடும். ஒரு பிளேட்ல இதை வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கிடுவோம். இப்போ நம்ம கையிலையே இப்படி தட்டிக்கிறோம். மெல்லிசா நம்மளுக்கு எவ்வளோக்கு அளவு எவ்வளோக்கு நம்மளுக்கு மெல்லிஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மெல்லிசா தட்டிக்கலாம். இப்போ தட்டிக்கிட்டோம். இந்த அளவுக்கு இருக்கு திக்னஸ்ஸு. இப்போ இதில் வந்து ஸ்டஃபிங் வச்சுருவோம். இப்போ உள்ளாச்சாச்சு. இப்பப்பா அம்மா வந்து உள்ள ஃபுல்லாக ஸ்டஃபிங் வச்சு நம்ம பாலாக்கி உருண்டையாக்கிட்டோம். இது இப்போ கேஸ் பக்கம் போயிருக்கோம். இப்போ அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இட்லி தட்டி வச்சுருக்கேன். இப்போ இட்லி சட்டியில் இப்போ இட்லி தட்டில் வாழை இலை வச்சுருக்கேன் அம்மா. இப்போ இதை வச்சுருவோம். எல்லாத்தையும் நல்லா செட் பண்ணிக்கிடுவோம். நம்ம உருட்டி வச்சுருந்த நம்ம இந்த பாலை இதை வந்து இதில் வச்சு விட்டுருவோம். நல்லா வாழை இலையுடைய மனம் நல்லா இருக்கும். வாழை இலையுடைய சத்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த வாழை இலையை வச்சு மூடிடுவோம். இப்போ இது மூடி போட்டு
ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகணும் பா 10 நிமிஷம் ஆயிருச்சு ஓபன் பண்ணுவோம் இலை உடைய நிறமே நல்லா மாறிடுச்சு நல்லா பூவா வெந்திருச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்குவோம் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஒரு 3 நிமிஷத்துக்கு ஆறட்டும் ஆறின பிறகு உங்களுக்கு அம்மா எடுத்து காட்டுறேன் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் கொஞ்சம் சூடாகட்டும் ஒரு அரை ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்குருவோம் நல்லெண்ணெய் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு விட்டுக்குருவோம் கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்குருவோம் கொஞ்சமாக கடகப்பிள்ளையை கிள்ளி போட்டுக்குருவோம் வந்து வெள்ளரி வெதப்பா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்குருவோம் ஒரு டீஸ்பூன் தேங்காய் பூ போட்டுக்குருவோம் இது காஷ்மீர் மிளகாய் நல்லா நிறம் கிடைக்கும் உரப்பு ரொம்ப இருக்காது கால் டீஸ்பூன் போட்டுக்குருவோம் இதை நல்லா வதக்கிக்கிடுவோம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம் நம்ம வேக வச்ச நம்ம இதை வச்சுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம்ப்பா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம் நம்ம இது வந்து தாளிப்பு போட்டிருக்கோம் நம்மளுக்கு தாளிப்பு தேவையில்லைன்னா வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க நம்ம இப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பாயில் பண்ணி அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் தாளிப்பு தேவையில்லை வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க தாளிக்க வேண்டாம் நீங்க வந்து இப்படியே சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும்ப்பா சாஃப்டாகவும் இருக்கும் அவ்வளவுதான்ப்பா மில்லட் உருண்டை உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டா இருக்கும்ப்பா ரொம்ப சாஃப்டா இருக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட்டை குறைக்கக்கூடியது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அம்மா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக நல்ல இதாக இருக்கு சூப்பராக இருக்குப்பா நம்ம மில்லட்டில் செஞ்சுருக்கோம் நம்ம உடம்பு நல்லா வெயிட் குறையும் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இப்படி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அளவோடு தான்ப்பா சாப்பிடணும் எதையுமே நம்ம வந்து ரொம்ப சாப்பிட்டாலும் வெயிட் உழுக தான் செய்யும் அளவுக்கு மீறினா அமிர்தம் நெஞ்சணும்னு நம்மளுக்கு பழமொழியே இருக்குது அதனால வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கரெக்டான அளவில் உங்கள் உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அதிகமாக சாப்பிட்டா வெயிட் உழுக தான் செய்யும் உங்களுக்கு அம்மா வந்து உங்களுக்கு மில்லட் உருண்டை செஞ்சுருக்கேன் இது வந்து இப்படி மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு சாப்பிடணும் அதுவும் போக உங்களுக்கு காய் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது நமக்கு வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்பு கெட்ட நீர் இதை பூராவையும் கரைக்கக்கூடியது மில்லட்டும் காயும் நல்லா சாப்பிட்டோமாவே நல்லா நம்மளுக்கு நம்ம உடம்புல வெயிட் நல்லா குறையும் பிள்ளைகளுக்கெல்லாம் வளரும் பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம இப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா வளரும் பிள்ளைங்க நல்லா அழகாக சிம்மாக வளருவாங்க தொப்பை உழுவாது ஊழசத உழுவாது உங்களுக்கு மசில்ஸ் நல்லா டைட்டு கொடுக்கும் பெரியவங்கள இருந்து சிறியவங்க எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா டயட்ல இருக்கிறவங்க வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க அம்மா கலெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செப்பரேட் பண்ணுங்க